ஆ நான் மணிப்பூரை பற்றி உங்களுக்கு பதில் கொடுக்குறேங்க நாங்கள் பாஞ்சு ஓடுற ஆளுங்க இல்லை நீங்கள் குதர்க்கமாக நடுவில் நான் பதில் சொல்லும்போது கேள்வி கேட்காதீங்க நான் கேட்குற கேள்வி நியாயமானதாக இருந்தால் கேளுங்க இல்லைன்னா இல்லைங்க வேறு விதம்னு சொல்லுங்கள் நடுவில் கேட்குறதுனால நான் மாட்டேன் மணிப்பூருக்கும் பதில் கொடுக்குறேன் சொல்லுங்கள் என்னங்க மணிப்பூர் நான் கேட்குறேன் நார்த் ஈஸ்டில் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் பதினாலுக்கு அப்புறம் இல்லை இதுக்கு முன்னாடி என் எத்தனை முறை கலவரம் நடந்திருக்கு உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கிறேன் மிசோராமில் நடந்த ஒரு மேஜர் கலவரத்தில் ஆர்மியை அனுப்பி நம்ம மக்களையே கொலை பண்ண வச்சது காங்கிரஸ் கட்சி நீங்கள் மணிப்பூர் மணிப்பூர் மணிப்பூர்னு எத்தனை தரம் வேணா கேளுங்க இதுக்கு பதில் காங்கிரஸ்காரங்க கிட்டே இருந்து கேட்டு வாங்குங்க இதுக்கு முன்னாடி மணிப்பூரில் நடந்த கலவரம் டைமில் எத்தனை மத்திய அமைச்சர்கள் போயிருக்காங்க மணிப்பூர் ஹோம் மினிஸ்டர் போய் மூணு நாள் இருந்தார் அங்கேயே இருந்தார் இந்த குரூப்பு அந்த குரூப்புன்னு இல்லாமல் எல்லா குரூப்பையும் போய் பார்த்துட்டு வந்தார் மணிப்பூர் நான் உங்களை கேட்குறேன் மணிப்பூர் நீங்கள் போய் யாரை கேட்கணுமோ கேளுங்க நீங்கள் பத்திரிகையாளர் அவங்க சொல்கிறத எங்களை கேட்பீங்க எங்களை நாங்கள் சொல்கிறத அவங்களையும் கேட்பேங்க நான் நம்புகிறேன் போய் தயவு பண்ணி அவளுங்க கேளுங்க ஏங்க மி மிசோராமில் நம்ம மக்களையே போய் அடிக்கிறதுக்கு ஆர்மி அனுப்பினீங்களா அது எந்த விதத்தில் ஜனநாயகம் இருங்க நீங்கள் உடனே உடனே தடுக்கலை பாஞ்சா பாய்க்கு பாய்க்குற கதை எங்கிட்ட விடாதுங்க தயவு பண்ணிடுங்க ஒரு நிமிஷம் மூணுமே கேட்டுவிட்டு அப்புறம் பேசுங்க ஹோம் மிஸ்டர் போய் மூணு நாள் இருந்தாருன்னு நான் சொல்கிறேன் பவரில் இருக்கிறவங்க தான் ஆனால் இந்த கேள்வி குதர்க்கமாக கேட்குறவங்க உங்களை சொன்னேன் நான் கேட்குறவங்க அவங்களை நீங்களும் திருப்பி கேட்கணும் திருப்பி கேட்கணும் ஆனால் அது ஒன்னே தான் பிரைம் மினிஸ்டர் பதில் கொடுக்கலேன்னு வாங்க அதான் அதான் ஜனரஞ்சங்கமா பேசுறது கோயம்புத்தூர்ல நிறைய பேர் இருக்காங்க நீங்களும் ஒத்துறதுல பட் விஷயம் சொல்றேன் விஷயம் சொல்றேன் உங்களுக்கு பார்லிமெண்ட்ல பதில் கொடுக்கணும் சர்ச்சை வேணும் பிஎம்ஏ வந்து பதில் சொல்லு ஏன் பயந்து ஓடுகிறாய் எல்லாம் போடுறீங்கல்ல அவர் வந்து பதில் சொல்றதுக்கு வந்து நின்ன போது எப்படி இருந்துச்சுங்க ஹவுஸ் வாக் அவுட் அதுக்கப்புறம் கத்தின கத்தல் என்ன பதில் கொடுக்குறாருல்ல கேட்டுக்காங்க ஒப்புதல் உடையதோ இல்லையோ பதில் கொடுக்குற பதிலை காதால் வாங்குங்க இல்லை அவர் பதில் சொல்லி உண்மை வழியில் வந்துட போகிறதேன்னு அவரை பதில் சொல்ல விடாமல் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி கத்தினாங்கன்னா அன்பிலீவபிள் கத்தல் அதில் கட்சி எல்லாத்தையும் ஒரு டிசிப்ளினோடு உட்கார வச்சுட்டு சரி உங்களுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணோன்னா பண்ணுங்க இல்லாமல் எந்த மணிப்பூர்லேருந்து ரெண்டு எம்பிஸ் வந்திருக்காங்களோ அவங்களோட எதிரில் அந்த மணிப்பூர் எம்பிஸை கையை காமிச்சு போய் கெட் இன் டு த வெல் அண்ட் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னார் ஒரு மிகப்பெரிய தலைவர் நான் பேர் எடுக்கல மணிப்பூருக்கு நியாயம் தேடணும்னா நீங்கள் மணிப்பூர் காரே நிற்க வச்சு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படி உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்பியா கண்ணடிப்பியா என்னது ஜனநாயகம் ஜனநாயகம் இன்ஸ்டிடியூஷன் மைனாரிட்டி பீப்புள் இவங்களை பற்றி பேசுறவங்க கொஞ்சம் யோசிச்சு பேசணும் இது எப்பேற்பட்ட கட்சி காங்கிரஸ் கட்சி நீங்கள் காங்கிரஸ் பற்றி பேசுறீங்களோ இல்லைங்களோ வேற யாரை பத்தி பேசுறீங்களோ எனக்கு தெரியாது நான் சொல்றேன் உங்களுக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க